ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் மிஸ்டர் வாதி. ஜேம்ஸ் பாண்ட் இந்த மாதிரி ஸ்பை எஸ்பினேஜ் அப்புறம் ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிற மாதிரியான நிறைய ரிலேட்டடான மூவிஸ் எல்லாம் நிறைய பார்த்துருக்கோம். இங்கிலீஷ் மூவிஸ், ஃப்ரெஞ்ச், இந்த மாதிரி எல்லா மூவிஸ்லையும் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி ரியாலிட்டிலையும் வந்துட்டு நிறைய சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து ரஷ்யாவில் வந்து கேஜிபி, யூஎஸ்ல சிஏஏ, அப்புறம் பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ, இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு கண்ட்ரிலையும் வந்துட்டு ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி இருந்தாலுமே இஸ்ரேல் பொறுத்த வரைக்கும் மொசாத், அதாவது மொசாத் அப்படிங்கிற சீக்ரெட் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி தான் வந்து இன்றைக்கி டாப் கிளாஸ், இல்லாட்டி வேர்ல்டு வந்து டாப் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி அப்படின்னு சொல்லலாம். ஸோ யாரால அடிச்சுக்க முடியாத அளவுக்கு அவங்க பண்ணாத ஆப்ரேஷனே கிடையாது, எல்லா ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல். அதேமாதிரி உலகத்தையே திரும்பி பார்க்க வச்ச மாதிரி ஆப்ரேஷன்லாம் நிறைய இருக்குது. ஸோ அதில் வந்து ஒன் ஆஃப் த ஆப்ரேஷன் தான் நமக்கு பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ரேத் ஆஃப் காட் அப்படிங்கிறது. ஸோ இது வந்து எந்த புக்கிலேருந்து ரெஃபர் பண்ணி பார்த்தீங்கன்னா மொசாத் இஸ்ரேல் உளவுத்துறை அப்படிங்கிற புக்கு என் சொக்கன் எழுதியிருக்காரு. ஸோ இதில் வந்து இஸ்ரேலுடைய ஒவ்வொரு ஆப்ரேஷன், இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டுடைய அந்த மொசாத் அப்படிங்கிற ஏஜென்சியுடைய ஃபுல் ஹிஸ்ட்ரி வந்து இதில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஆப்ரேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோலும் பார்க்க போகிறோம். ஆப்ரேஷன் ரேத் ஆஃப் காட் அப்படிங்கிற பார்க்குறதுக்கு முன்னாடி ஏன் வந்து அந்த ஆப்ரேஷன் வந்துட்டு இனிஷியேட் பண்ணாங்க, யாரை கொள்றதுக்கு அப்படிங்கிற பற்றி ஒரு ஹிஸ்ட்ரியை பார்ப்போம். 1972 வந்துட்டு சம்மர் ஒலிம்பிக்ஸ் வந்து முன்னிக்கில் நடந்துச்சு, வெஸ்ட் ஜெர்மனியில். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 1972 வந்துட்டு பிஎஸ்ஓ, அதாவது பிளாக் செப்டம்பர் ஆர்கனைசேஷன் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்துட்டு இஸ்ரேல் ஒலிம்பிக் அத்லெட்ஸ் வந்துட்டு சடனாக அட்டாக் பண்ணாங்க, அவங்கள ஹாஸ்டேஜஸும் வச்சாங்க. ஸோ இந்த பிஎஸ்ஓ அப்படிங்கிற இந்த ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா பாலஸ்தீன விடுதலைக்காக போராடின பல அமைப்புகள் வந்துட்டு ஒன் ஆஃப் த அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இவங்க வந்து 234 பாலஸ்தீன் பிரிசனர்ஸ் வந்துட்டு இஸ்ரேல் ஜெயிலில் இருக்கிறவங்க வந்துட்டு நீங்கள் ரிலீஸ் பண்ணும் அப்படிங்கிறத ஒரு டிமாண்ட் வச்சாங்க. இந்த டிமாண்ட் வச்ச இந்த குரூப்பில் வந்து கமாண்டர் நெகோஷியேட்டர், அவர் பேர் பார்த்திங்கன்னா லுத்துஃப் அஃபிஃப் அப்படிங்கிறவர். ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா இந்த ஹாஸ்டேஜ் ரெஸ்க்யூ வந்துட்டு ஜெர்மன் போலீஸெல்லாம் வந்துட்டு நிறையாலாம் பண்ணாங்க, எப்படியோ ரெஸ்க்யூ பண்ணலாம்னு சொல்லிட்டு, பட் அந்த ஆப்ரேஷன் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு இந்த பிஎஸ்ஓ ஆர்கனைசேஷனுக்கு அந்த குரூப் வந்துட்டு 11 அத்லெட்ஸ் வந்துட்டு கொண்டுட்டாங்க, சுட்டு கொண்டுட்டாங்க. இதில் பிஎஸ்ஓவில் வந்துட்டு அந்த 8 வந்துட்டு 5 பேர் வந்துட்டு செத்துட்டாங்க, 3 பேர் வந்துட்டு ஜெர்மன் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதில் சோகமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த செத்த இந்த ஜூஸ், அதாவது இஸ்ரேல் அத்லெட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஜெர்மன் சாயில், அதாவது ஜெர்மனுடைய மண்ணில் இறந்துருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு சோகமான விஷயம் அப்படின்னு சொல்லணும். இஸ்ரேல் நாட்டு பிரதமர் கோல்டமேர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு தான் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் ரேத் ஆஃப் காட் வந்துட்டு ஃபார்ம் பண்ணது. ஸோ அவங்க வந்து கமிட்டி எக்ஸ் அப்படிங்கிற ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணாங்க. அந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் எல்லாம் சேர்ந்து உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எப்படி வந்துட்டு பழி வாங்கலாம், இவங்க இந்த மாதிரி நம்ம நாட்டு மக்களை வந்து கொண்டிருக்காங்க, அத்லெட்ஸ் வந்து கொண்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு மொசாதை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்து இந்த அமைப்புக்கு பின்னாடி இருக்கிற மாஸ்டர் மைண்ட், இந்த முனிக் மசாகர் நடக்கிறதுக்காக ஸ்கெட்ச் போட்ட அந்த மாஸ்டர் மைண்ட் வந்துட்டு லிஸ்ட் போட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட்டு போட்டு கொடுத்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் செப்டம்பர் ஆர்கனைசேஷன் இந்த 8 பேர் இல்லாமல் தனியாக வந்துட்டு இதுக்கு பின்னாடி மாஸ்டர் மைண்டாக வந்துட்டு முக்கிய புள்ளியாக இருந்தவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லிஸ்ட் போட்டு கொடுக்க சொன்னாங்க. ஸோ அப்படி எடுத்ததில் வந்துட்டு ஃபஸ்ட்டு 4 டார்கெட் வந்துட்டு போட்டு தள்ளாங்க. ஃபஸ்ட்டு டார்கெட் பார்த்தீங்கன்னா அப்தல் வெயில் ஸ்வைட்டர் அப்படிங்கிற ஒரு பாலஸ்தீன் டிரான்ஸ்லேட்டர், அவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஎஸ்ஓ பிளாக் செப்டம்பர் ஆர்கனைசேஷன் ரெப்ரஸன்டேட்டிவ் இருந்தார்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு அவங்களை போட்டு தள்ளினாங்க. இவர் பார்த்தீங்கன்னா இட்டாலி இருந்தார். ஸோ இட்டாலி வந்துட்டு இந்த மொசாத் ஏஜென்ஸெல்லாம் சேர்ந்துட்டு இவருக்காக வெயிட் பண்ணி ஸ்கெச் போட்டு அவர் டின்னர் சாப்பிட்டு வர ரிட்டர்ன் வரப்போ வந்துட்டு லிஃப்ட் ஏற சமயத்தில் வந்து பார்த்து அவர் 11 புல்லட் போட்டு சுட்டு கொண்டிருக்காங்க. ஸோ செகண்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா முகமது ஹம்சாரி அப்படிங்கிற ஒரு இன்னொரு பிஎஸ்ஓ ரெப்ரஸன்டேட்டிவ், அவர் வந்து ஃப்ரான்ஸில் இருந்திருக்காரு. ஸோ ஃப்ரான்ஸ் வந்துட்டு அவருடைய வீட்டில் வந்துட்டு அவருக்கு தெரியாமல் வீட்டை வந்து அலசி ஆராய்ஞ்சு எங்கே பாம்பு வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்க் ஃபோனில் வந்துட்டு பாம்ப் செட் பண்ணி அவர் கொண்டிருக்காங்க. மூணாம் டார்கெட் பார்த்தீங்கன்னா ஹுசேன் அல் பஷீர் அப்படிங்கிறவர், அவர் பார்த்தீங்கன்னா இந்த பிஎஸ்ஓவோட ஹெட் அப்படின்னு நினச்சாங்க. அவரை வந்துட்டு சைப்ரஸ் அப்படிங்கிற நாட்டில் வந்துட்டு டெஸ்க் ஃபோனுக்கு அடியில் வந்துட்டு பாம்ப் செட் பண்ணி பிளாஸ்ட் பண்ணாங்க. நாலாம் டார்கெட் வந்துட்டு பசில் அல் குபைசி அப்படிங்கிற ப்ரொஃபஸரை வந்துட்டு கொன்னாங்க, அவரையும் வந்துட்டு சுட்டு கொண்டாங்க பாரிஸில். அவர் வந்துட்டு இந்த பிளாக் செப்டம்பர் ஆர்கனைசேஷனுக்கு வந்துட்டு ஆர்ம் லாஜிஸ்டிக் வந்துட்டு சப்ளை பண்ணாதான் சொல்லிட்டு அவர் போட்டு தள்ளினாங்க. என்னதான் இந்த மாஸ்டர் மைண்ட்ஸாக நினச்ச இந்த ஃபஸ்ட்டு டால் டார்கெட் கொண்டாலும் வந்துட்டு பின்னாடி இன்னும் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு இவங்க வந்துட்டு நினச்சாங்க. ஸோ அதுக்கு வந்து இன்னொரு சப் ஆப்ரேஷன், அதாவது ஆப்ரேஷன் ரேத் ஆஃப் காட் கீழே இன்னொரு சப் ஆப்ரேஷன் வந்துட்டு ஆப்ரேஷன் ஸ்ப்ரிங் ஆஃப் யூத் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இனிஷியேட் பண்ணாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சைரக் மக்கால் சஹியத் 13 சஹியத் சன்ஹானிம் அப்படிங்கிற ஒரு மூணு இஸ்ரேல் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் யூனிட்டை வந்துட்டு அவங்க தலைமையில் வந்துட்டு இந்த ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஸோ இது மூலமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஆர்மி வந்துட்டு போட் மூலமாக வந்துட்டு இந்த எல்லா கமாண்டோஸ் இந்த மூணு ஸ்பெஷல் யூனிட் கமாண்டோஸ் வந்துட்டு அங்கே லெபனான் கோஸ்ட்டில் ரீச் ஆகி அங்கே வந்துட்டு மொசாத் ஏஜென்சி வந்து இவங்களை எல்லாத்தையும் வந்துட்டு ட்ரைவ் பண்ணி அந்த டார்கெட் பிளேஸ் வந்து கொண்டு போனாங்க. அங்கே வந்துட்டு இந்த கமாண்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்கள் மாதிரி வேஷம் போட்டு அந்த அப்பார்ட்மெண்ட்டை அங்கேருந்து அப்பார்ட்மெண்ட் ரைட் பண்ணி அங்கேருந்து மெயின் மூணு டார்கெட் வந்து போட்டு தந்தாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா முகமது யூசப் அல் நஜார் அப்படிங்கிறவங்க. ஸோ இந்த பிளாக் செப்டம்பர் வந்து ஆப்ரேஷன் லீடராக வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கமல் அட்வான்,
இந்த பிஎல்ஓ அதாவது பாலஸ்தீன் லிபரேஷன் ஆர்கனைசேஷனுடைய சீஃப் ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கமல் நாசர் பிஎல்ஓடைய எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டி மெம்பர். அந்த கமாண்டர் வந்துட்டு பெண் வேஷமாக போட்டார் வந்து பார்த்தீங்கன்னா எஹுத் பாரக் அப்படிங்கிறவர். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் லேட்டராக வந்துட்டு இஸ்ரேல் நாட்டுடைய பிரதமராக வந்தவர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ், வெளியுறவுத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் மாதிரி பல பதவிகளை வகிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒரு கமாண்டோவாக இருந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடித்தவர் வந்துட்டு பிரைம் மினிஸ்டர் ஆயிருக்காங்கிறது ஒரு ஆச்சரியமான விஷயம். எல்லாருமே கொன்னாலுமே வந்துட்டு ஒரே ஆறால் மட்டும் மிஸ் ஆகிறான், அவன் தான் வந்து ஒரு முக்கியமான புள்ளி. இந்த பிளாக் செப்டம்பர் ஆர்கனைசேஷன் வந்து இந்த முனிக் மசாக்கரை எடுத்து நடத்தவன் தான் ஒருத்தன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாருன்னு பார்த்தா அலி ஹசன் சலாமே அப்படிங்கிறவன். அவன் வந்து அபு ஹாசன் சொல்கிறாங்க, ரெட் பிரின்ஸ் அப்படின்னு வந்துட்டு அவனை வந்து ஒரு அடைமொழியை வந்து கூப்பிட்டுருக்காங்க. இவன் வந்துட்டு நார்வேல இருக்கிற லில்லி ஹேமர் அப்படிங்கிற டவுன் வந்து ஸ்டே பண்ண வந்துட்டு நினச்சாங்க. பட் லேட்டராக தான் லெபனனில் இருக்கா அப்படின்னு சொல்கிற மாதிரி மொசாதுக்கு வந்து ஒரு செய்தி போச்சு. ஸோ அவனுக்கு ஒரு ஸ்கெச் போட்டாங்க. ஸ்கெச் போட்டு அங்கே போயிட்டு வந்துட்டு இவனை போட்டு தரலான்னு பார்த்தா அங்கே வந்துட்டு அகமத் பௌச்சிக்கி அப்படிங்கிற ஒரு ஹோட்டல் வெயிட்டர் வந்துட்டு அபு ஹாசன் அப்படின்னு அவனை வந்து கொண்டுட்டாங்க. பட் கடைசி பார்த்தா அவன் ஒரு இன்னசென்ட், அவனுக்கும் இதுக்கும் அந்த பிஎஸ்ஓக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிறது லேட்டராக தெரிய வந்துச்சு. ஸோ அங்கே வந்துட்டு அந்த அவனை கொன்னப்போ வந்துட்டு அந்த இடத்துல வந்து நார்வே போலீஸ் வந்துட்டு இஸ்ரேல் ஏஜென்ஸை வந்துட்டு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணி அந்த மொசாத் ஏஜென்ஸ் வந்து எல்லாருமே வந்து புட்டு புட்டாக உண்மையை சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி இதனால தான் நாங்கள் வந்துட்டு ஸ்கெச் போட்டு இந்த மாதிரி பிளான் போட்டு கொண்டிருக்கோம், அந்த பிஎஸ்ஓ ஆர்கனைசேஷன் வந்து நினச்சி தான் நாங்கள் கொண்டோம் அப்படிங்கிற மாதிரி நினச்சி இஸ்ரேல் வந்துட்டு ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மொசாத் வந்து ஒரு கெட்ட பேர் மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்துட்டு இஸ்ரேல் கவர்மெண்ட் வந்துட்டு ஓகே இப்போதைக்கு இந்த பிளான் வந்துட்டு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாம், கொஞ்ச நாள் கழிச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க. அப்போ வந்துட்டு அந்த டைம்ல வந்து இஸ்ரேல் பிஎம் மெனகேம் பெகின் அப்படிங்கிறவர் தான் வந்துட்டு இந்த அபு ஹாசன் வந்துட்டு ஸ்கெச் போட்டு தூக்கலாம்னு சொல்லிட்டு மொசாத் வந்துட்டு ஆர்டர் போட்டவர். ஸோ அப்போ வந்துட்டு மொசாத் என்ன பிளான் பண்ணிச்சு பார்த்தீங்கன்னா, எரிக்கா சேம்பர் அப்படிங்கிற ஒரு பெண்ணை வச்சுட்டு அவங்கள வந்துட்டு ஒரு ஹனி ட்ராப்னு சொல்லலாம். ஸோ லேடிஸ் பையன் வந்துட்டு அபு ஹாசனை பழக வச்சு அவரை வந்து ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு வர வச்சு அப்புறம் அந்த மாதிரி ஹனி ட்ராப்பில் மாட்டி அவனுடைய வண்டியில் வோல்ஸ் வேகன் காரில் வந்துட்டு பாம் வச்சு அவனை போட்டுத்தள்ளாங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு பிஎஸ்ஓ அதாவது முனிக் மசாக்கரில் நடந்ததுலேருந்து இவ்வளோ பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸ்டார்டிங் ஃப்ரம் அந்த பிஎஸ்ஓடைய அந்த ஆர்கனைசேஷனுடைய அந்த குரூப்பில் இருக்கிற அந்த குரூப் மெம்பர்ஸ் முதற்கொண்டு அலி ஹசன் இந்த மாஸ்டர் மைண்ட் வரைக்கும் இவ்வளோ பெரிய ஸ்கெட்ச் நடந்திருக்கு. இது கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ரேஷன் வந்துட்டு இந்த புக்கில் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் சொன்னது இந்த ஆப்ரேஷன் ராத் ஆஃப் காட், அதே மாதிரி ஆப்ரேஷன் ஸ்ப்ரிங் ஆஃப் யூத் அப்படிங்கிற ரெண்டு ஆப்ரேஷன். ஸோ இது போக வந்துட்டு நிறைய ஆப்ரேஷன் இருக்குது. ஒவ்வொன்றும் வந்துட்டு இந்த புக்கில் வந்துட்டு ரொம்ப எங்கேஜிங்கான ஒரு ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு விறுவிறுப்பாகவும் அதே மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப எங்கேஜிங்காகவும் இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு ஆப்ரேஷனும் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்னது இந்த ஒரு ஆப்ரேஷன். இதே மாதிரி இன்னும் ஒவ்வொரு ஆப்ரேஷன் வந்துட்டு கொஞ்சம் டீட்டெயில்டாக படித்து ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன். ஸோ இந்த புக் வந்து கண்டிப்பாக படிக்கலாம். இதே மாதிரி வந்துட்டு நிறையா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ரிலேட்டடான புக்ஸும் இருக்குது. முன்னாடி சொன்ன மாதிரி அமெரிக்காவுடைய சிஏஏ சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியாக இருக்கட்டும், இந்தியாவுடைய ரிசர்ச் அனாலிசிஸ் விங்காக இருக்கட்டும், பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ, இந்த மாதிரி ஒவ்வொரு ஏஜென்சியும் வந்துட்டு ஒவ்வொரு ஆப்ரேஷன்ஸ் நடத்தியிருக்காங்க. ஒவ்வொரு இந்த மாதிரி நிறையா ஆப்ரேஷன்ஸும் நடத்தியிருக்காங்க. ஸோ இந்த புக்கை வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தான், நீங்கள் வாங்கி படிக்கலாம். இதே மாதிரி மற்ற இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி புக்ஸும் நீங்கள் வாங்கி படிக்கலாம். தேங்க்யூ.